சோம்பேறித்தனம் ஏன், அதை எப்படி முறியடிப்பது? உடல் அசதியாக இருப்பதற்கும் சோம்பேறித்தனமாக இருப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. உடல் அசதி என்றால் நம் சத்து குறைபாடு காரணமாக இருக்கலாம். ஆனால் சோம்பேறித்தனம் என்றால் செய்ய முடிந்த எந்த செயலையும் செய்யாமல் தள்ளிப்படுவது சோம்பேறித்தனமாகும். இந்த இரண்டில் நீங்கள் எந்த வகையரா என்று முதலில் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். சோம்பேறித்தனம் என்பது முழுக்க முழுக்க நம்முடைய மனநிலையை சார்ந்தது. நம்மால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும், ஆனால் செய்ய மாட்டோம். கடினம் என்று ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னதாகவே நம் மூளையானது கணக்கு போட்டு நம்மை அமைதிப்படுத்திவிடும். அதற்கு முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த செயலின் முக்கியத்துவத்தையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு முறை கண்ணை மூடி எந்த அளவுக்கு உங்களை சுற்றி உள்ள நபர்களும் பொருட்களும் சாதனங்களும் உங்களை அவற்றுக்கு ஏற்றாற்போல பயன்படுத்தி கொள்கிறது என்பதை சிந்தியுங்கள். உதாரணத்துக்கு நம்முடைய யூடியூப் நம்முடைய பல மணி நேரத்தை நம்மிடம் இருந்து திருடுகிறது. இதனால் யாருக்கு என்ன பயன்? நீங்கள் எந்த அளவுக்கு இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்துகிறீர்கள்? இதற்கு கைமாறாக அந்த யூடியூப் நிறுவனம் என்ன உங்களுக்கு செய்கிறது? உண்மையில் 1% கூட இல்லை. நீங்கள் இதற்கு அடிமைகளாக வேலை செய்து அந்த நிறுவனத்தை வளர்த்து கொண்டு வருகிறீர்கள். நமக்கு ஏதோ இங்கு மூளை வளர்கிறது, பெருமூளை வளர்கிறது என்று இலவசமாக அமெரிக்காக்காரருக்கு உழைத்து தருகிறோம். அவர்களும் நம்மை வைத்து கோடி கோடியாக பணத்தை எழுகிறார்கள். நீங்கள் பயன்படுத்தி கொள்ளாத எந்த அறிவும் திறமையும் இருப்பதும் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். இந்த யூடியூப் தளத்தில் பார்த்தால் எல்லாமே விளம்பரங்களாக வருவோம். இதேபோல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் என்று நீங்கள் எங்கே காலடியை எடுத்து வைத்தாலும் ஒரே விளம்பரம்தான். அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் சம்பாதிப்பதற்காக தான் உங்களை யூடியூப் அடிமையாக்குகிறது. இந்த அளவுக்கு நம்மை சுற்றியுள்ள விஷயங்கள் நம்மை அவர்களுக்காக பயன்படுத்தி கொள்ளும்போது நாம் என்றும் எந்த ஒரு செயலும் செய்யாமல் சோம்பேறிகளாக அமர்ந்து கொண்டிருந்தால் தேங்கிய நீராக ஒரே இடத்தில் இருக்க வேண்டியதுதான். உங்களை பயன்படுத்தி கொள்ளும் உலகத்தை நீங்கள் பயன்படுத்தும் முடிவை எடுத்தால் இந்த சோம்பேறித்தனம் எல்லாம் காணாமல் போய்விடும். நேரத்தை வீணடிப்பதை நினைத்து நீங்களே பயப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.